ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் லோகேஷ். நீங்க எந்த நியூஸ் சேனலை பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள், 4 லட்சம் கொரோனா கேஸ் இன்னைக்கு பதிவாயிருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம 5000க்கும் அதிகமான பேர் இறந்து போயிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், 5000க்கும் அதிகமான பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ சொல்லி நம்ம எல்லாரையும் பயமுறுத்தி தான் நியூஸ் சேனல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா 2ஆம் தேதி எலெக்ஷன் அப்ப மட்டும் ஏன் இந்த மாதிரி கொரோனா பத்தி பேசல, அண்ட் கொரோனா கேசஸ் பத்தி பேசல நியூஸ் சேனல்? இந்த எலெக்ஷனை பத்தி மட்டும் தான் அந்த நாள் மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. மக்களை எப்பயுமே அவங்களுடைய கண்ட்ரோல்லையும் பயத்திலையும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரியான நியூஸ் சேனல்லாம் இருக்காங்க. பட் ஆனா நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு வந்து நியூஸ் சேனல் பார்க்கத்தே தவிர்த்திருக்கலாம். அவங்க சொல்ற விஷயங்கள், அவங்க சொல்ற அந்த டெத் ரேட் எல்லாம் கேட்கும் போதே நமக்கு கொரோனா இல்லைனா கூட, நமக்கு வந்து சின்ன ஒரு காஃப் வந்தா கூட, நம்ம வந்து நமக்கே கொரோனா வந்துடுச்சோ, நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் நம்ம எல்லாருக்கும் வந்துடுது. அதனால கொஞ்ச நாளைக்கு நியூஸ் சேனலை பாக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த 30 மினிட்ஸ் அந்த மாதிரி பாக்கலாம். பட் ஆனா ஒரு நாள் முழுக்க நியூஸ் பாக்கணும் அப்படின்ற அவசியம் உங்க கண்டிப்பா வேணாம். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாளே வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து கொரோனாவே இல்லைனா கூட, நீங்க லைட்டா ஸ்னீஸ் பண்ணா கூட உங்களுக்கு வந்து கொரோனா வந்துடுச்சு அப்படின்ற உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அதனால கொஞ்ச நாளைக்கு நியூஸ் பாக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது மாஸ்க் போட்டா கொரோனா வராது அண்ட் வேக்சின் போட்டா கொரோனா வராது அப்படின்ற தப்பான தாட்ஸ் மாத்திர விதமா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது. மாஸ்க் போட்டா கொரோனா வராது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் மாஸ்க் எதுக்காக போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொரோனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் மாஸ்க் போடுறோம். பட் ஆனா மாஸ்க் போட்டா கொரோனா வராது அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். அண்ட் வேக்சின் போட்டா கொரோனா வருது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, வேக்சின் போட்டவங்களுக்கே ஆல்ரெடி 2-3 வாட்டி கொரோனா வந்திருக்கு. வேக்சின் போட்டா கொரோனா வராது அப்படின்னு சொல்லிட்டு 100% கேரண்டி கிடையாது. வேக்சின் அப்படின்றது நோய், அதாவது அந்த நோயை வந்து அந்த வைரஸை வந்து எதிர்த்து போராடுமே தவிர அந்த வைரஸ் அழிக்காது. நமக்கு மறுபடியும் வந்துட்டேதான் இருக்கும் தவிர அந்த வைரஸை அழிக்காது, அதை எதிர்த்து போராடுமே தவிர அதை அழிக்காது அப்படின்றதுதான் வேக்சின். ஆனா வேக்சின் போட்டா கொரோனா வராது அப்படின்றதுலாம் 100% கேரண்டி கிடையாது. அண்ட் மாஸ்க் போட்டா கொரோனா வராது அப்படின்றதுக்கும் 100% கேரண்டி கிடையாது. மாஸ்க் போட்டுட்டு கண்ட விஷயத்தை தொடவும், கண்ட இடத்துல போவோம், அப்படி போகும்போது நம்ம மாஸ்க் கழட்டி நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த கையை நம்ம முகத்திலயோ நம்ம கண்ணிலயோ மூக்கிலயோ வாயிலயோ வைக்கும் போது அந்த பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ள ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகி அந்த நோய் நமக்கு கண்டிப்பா வரும். அதனால மாஸ்க் போட்டா கொரோனா வராது அப்படின்ற சுத்த பைத்தியக்காரத்தனத்தை மறந்துடுங்க. அண்ட் கொரோனா செகண்ட் வேவோட தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 லட்சம் கேஸ் இருந்தது, அப்புறம் பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் கேஸ் இருந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 லட்சம் கேஸ், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 5 லட்சம் கேஸ், இப்படி ஏத்திட்டே போயிட்டு இருப்பாங்க. அதனால நம்மள நம்ம தான் பாத்துக்கணும், அதாவது கொரோனால இருந்து எப்படி பிரிவென்டடா இருக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த ஒரு வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா பாக்க வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்க உடனே கலை செஞ்சாவே பக்கத்து ஒரு பெல் ஐக்கன் வந்துடும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்கும், அதை கிளிக் கொரோனா வைரஸ் பரவறது முதல்ல நம்ம கிட்ட இருந்துதான், நம்மள நம்ம பாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்களுக்கு நம்ம நோய் தொற்ற பரப்புறவங்க எல்லாம் இருக்க மாட்டோம். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்க் கட்டாயமா போட்டுட்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு கொரோனா இருக்கோ இல்லையோ அப்படின்றது நமக்கு தெரியாது. தெரியாத பட்சத்துல நம்ம மாஸ்க் போட்டுட்டு நம்ம மத்தவங்களுக்கு நோய் பரப்பாம இருந்தாலே நல்லது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுடைய கை அண்ட் காலை எல்லாத்தையும் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி உங்களோட உடம்பெல்லாம் கிளீனா வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து வைரஸ் அண்ட் பாக்டீரியா அட்டாக் எதுவுமே வராது. அண்ட் உங்களோட வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் தொட்டிங்கன்னா கூட நீங்க வந்து சானிடைசர் போட்டு, ஆல்கோஹால் இருக்க சானிடைசர் போட்டு உங்களோட கையை கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வைரஸ்ல இருந்து நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, சோசியல் டிஸ்டன்ஸ் ஆர் சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். பட் ஆனா இந்தியாவில சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா 130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில சோசியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதனால அதை வந்து நம்ம தவிர்த்துப்போம். பட் ஆனா இந்த ரெண்டு விஷயத்த நீங்க வந்து கட்டாயமா பண்ணீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு நோய் பரப்பாம இருப்பீங்க, அண்ட் நீங்களும் வந்து பிரிவென்டடா இருப்பீங்க கொரோனால இருந்து. மாஸ்க் கட்டாயமா போடணும், அண்ட் ஆல்கஹால் இருக்கிற சானிடைசரை யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க நார்மலா இருக்கிறத விட அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி நார்மலா இல்லாத மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணணும், கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுதான் தேவையில்லை. நீங்க உங்களை வீட்டிலேயே தனிமைப்படுத்திட்டு வீட்டிலே இருக்கலாம். பட் ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குது. நீங்க போனீங்கன்னா இன்னும் அதிகமான ஆக்சிஜன் தட்டுப்பாடு தான் வரும். அதனால வீட்டிலேயே நீங்க வந்து உங்களை வந்து தனிமைப்படுத்திட்டு இருக்கலாம். அண்ட் ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உங்களால பிரீத் பண்ண முடியல, ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போறத பாருங்க. பட் ஆனா ஹாஸ்பிட்டல போறதுக்கு தவிர்க்க பாருங்க.
இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்டோ டாக்டரோலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன். அதாவது உங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஃபுட் ஹேபிட்ஸை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வரலாம், அதை எதிர்த்து நீங்க வந்து போராடலாம். அதாவது லைக் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற ஃபுட் ஹேபிட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வரலாம் அண்ட் அதை எதிர்த்து போராடலாம். லைக் விட்டமின் ஏ அண்ட் டி சி இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அண்ட் ஜிங்க் இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்க சாப்பிடலாம். இப்படி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்ஸை நீங்க சாப்பிட்டீங்கனாலே நீங்க வந்து அந்த நோய் தொற்றுல இருந்து மீண்டு வரலாம். அண்ட் இதுதான் பல டாக்டர்ஸோடைய கருத்தாவும் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு நாலு ஒரு ஃபுட் ஹேபிட்டை நீங்க வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா இதை நீங்க வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வரத்தை விட அதுல இருந்து நீங்க உங்களால மீண்டே வர முடியாது. அந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் தான் இந்த ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ். லைக் பாத்தீங்கன்னா பேக்கிங் ஃபுட் அண்ட் ஸ்பைசி ஃபுட் அண்ட் ஃப்ரைடு ஃபுட்ஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதாவது உங்களுக்கு கோவிட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த நாலு விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது பேக்கிங் ஃபுட்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து சோடியம் ஆட் பண்ணிருப்பாங்க. இதனால வந்து உங்களுக்கு அதிகமாக நோய் தொற்று ஏற்படுமே தவிர இதுல இருந்து நீங்க வந்து உங்களை வந்து அதாவது நம்ம வந்து இம்யூனிட்டி லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஃபுட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் அதிகமாவது, கம்மியா தான் ஆகுமே தவிர அதிகமாவது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ். ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடறதுக்கு என்னடா பிரச்சனை, மிளகா அதெல்லாம் சாப்பிடறது என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிளகா சாப்பிடும் போது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் இருக்கிறதுனால வந்து தொண்டை எரிச்சல் அதிகமா இருக்கும், இதனால பிரீத் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்பைசியான ஃபுட்டை சாப்பிடும் போது அதிகமான எரிச்சலும் அந்த பிரீத் பண்றதுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இதனால ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைக் வந்து பிளாக் பெப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது கருப்பு மிளகாய் வந்து யூஸ் பண்ணுங்க மிளகாய்க்கு பதிலா. அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது ஃப்ரைடு ஃபுட்ஸ் லைக் பொட்டேட்டோ ஃப்ரைட் அண்ட் நிறையோ வந்து பேக்கிங் ஃப்ரைட் ஃபுட்ஸை சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து அதிகமான ஃபேட் இருக்கும், இதனால வந்து உங்களுக்கு ஃபேட் அதிகமாக தான் ஆகணும் தவிர உங்களுக்கு வந்து ஜீரண சக்தி வந்து கம்மியாயிடும். இதனால வந்து உங்களுக்கு டைஜஷனே ஆகாது அண்டு ஃபேட் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு அந்த நோய் தொற்றுலேருந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக மீண்டு வர முடியாது இந்த மாதிரியான ஃப்ரைட் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இதுல வந்து கண்டிப்பா வந்து சோடா ஆட் பண்ணுவாங்க. சோடா ஆட் பண்றது நம்ம உடம்புக்கு வந்து எப்பயுமே வந்து கெடுதலாக இருக்கும். இதனால வந்து நீங்க வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க அண்ட் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ட்ரிங்க்ஸை வந்து சோடா இல்லாம குடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த நாலு விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் விட்டமின் டி அண்ட் சி இருக்கிற ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த வைரஸ்ல இருந்து சீக்கிரமா மீண்டு வரலாம். வருமுன் காப்பதே சிறந்தது. நமக்கு நோய் வந்துருச்சு நம்ம ஃபீல் பண்றதை விட அந்த நோய் வராம நம்ம தடுத்து போராடி நம்மள அதை ஜெயிக்கணும். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை பாக்குறேன். சரிங்க, நோக்கிப்பா, பாய்.